இது குறித்த கூடுதல் விவரங்களை பகிர்வதற்காக எமது செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி. தற்பொழுது சட்டப்பேரவையில் சிஏஏவிற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரம் என்ன? தமிழக சட்டப்பேரவையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். இந்த தீர்மானத்தின் போது பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர், 1955 குடியுரிமை சட்டம் படி குடியுரிமை பெற மதம் அடிப்படையாக இல்லை எனவும், மதத்தை அடிப்படையாக கொண்டு எந்த சட்டத்தையும் கொண்டு வர முடியாது எனவும், குறிப்பாக இஸ்லாமியர்கள் இந்த சட்டத்தில் திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும், இது மத சார்பின்மைக்கு முற்றிலும் எதிரானதாக இருக்கும் என தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் இந்த பேரவையில் குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசிற்கு அனுப்ப வேண்டும் என கடந்த ஆட்சியாளர்களிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாகவும், ஆனால் அதை கடந்த ஆட்சியாளர்கள் நிறைவேற்றவில்லை எனவும், இலங்கை தமிழர்கள் இந்த சட்டம் மூலம் வஞ்சிக்கப்படுவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசி வருகிறார். இந்த சட்டத்தை பொறுத்தவரையில் இந்திய குடியுரிமை சட்ட திருத்தத்தை ரத்து செய்வது தொடர்பாக அரசினர் தீர்மானத்தை முன்மொழிந்து தமிழ்நாடு முதலமைச்சர் பேசக்கூடிய பட்சத்தில், ஒன்றிய அரசு கடந்த 2019 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 இந்திய நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய மத சார்பின்மைக்கும் கோட்பாட்டிற்கும் நம் நாட்டில் நிலைபெறும் மத நல்லிணக்கத்திற்கும் உகந்ததாக இல்லை என பேரவை கருதுவதாகவும், மக்களாட்சி தத்துவத்தின்படி ஒரு நாட்டின் நிர்வாகம் என்பது அந்நாட்டில் வாழும் அனைத்து மக்களின் கருத்துக்களையும் உணர்வுகளையும் உணர்ந்து அமைந்திருக்க வேண்டும் எனவும், ஆனால் இந்திய குடியுரிமை திருத்த சட்டமானது அகதிகளாக இந்நாட்டிற்கு வருபவர்களின் அவர்களின் நிலை கருதி அரவணைக்காமல் மத ரீதியாகவும் எந்த நாட்டிலிருந்து வருகிறார்கள் என்பதை பொறுத்தும் பாகுபடுத்தி பார்க்கும் வகையில் நிறைவேற்றப்பட்டிருப்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்திய நாட்டின் ஒற்றுமையையும் மத நல்லிணக்கத்தையும் போற்றி பாதுகாக்கவும், அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மத சார்பின்மை கோட்பாடினை நிலைநிறுத்தவும், ஒன்றிய அரசின் இந்திய குடியுரிமை சட்ட திருத்தம் 2019 ரத்து செய்திட ஒன்றிய அரசினை இப்பேரவை வலியுறுத்துவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இக்குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்த்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது கொண்டு வந்து அதில் பேசி வருகிறார். தகவல்களுக்கு நன்றி நந்தினி.